ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் உண்மை என்னங்கிறத சொல்ல இருக்கும் வச்சு நான் விசாரிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏது உங்களுக்கு வசதி அப்படின்னு சொல்லி போலீஸ் மாதிரி இல்லாட்டாலும் ஏதும் உங்களுக்கு வசதி அப்படின்னு போலீஸா இல்லாட்டாலும் போலீஸ் மாதிரியே வரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இருந்த அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தது உண்மைதான் ஆனா அவங்கள பத்தின எந்த ஒரு ரெக்கார்டுமே இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களும் அந்த இன்ஃபர்மேஷனை குடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பேஷண்டோட இன்ஃபர்மேஷனை கூட வாங்கி வைக்காம உங்க ஹாஸ்பிட்டல் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ நீங்க அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வாங்குறதுக்கே இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க பண்றதுக்கே ஆரம்பிச்சிருக்கீங்களா உடனே அந்த பொண்ணுமே ஆமா சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இத பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க உடனே சக்தியோட ஃப்ரெண்டும் பிரீத்தியோட போட்டோவை காமிச்சு உங்ககிட்ட இந்த பொண்ணு பொண்ணுதான இந்த இன்ஃபர்மேஷனை யார்கிட்டயுமே ஷேர் பண்ண கூடாதுன்னு சொன்னது உடனே அந்த பொண்ணு ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டப்போ எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்லக்கூடாதுன்னு அவங்க என் கிட்ட சொன்னாங்க அதனாலதான் வேற வழியே இல்லாம நானும் பண்ணிட்டேன் இதுக்கு மேல என்னையால எதுவுமே சொல்ல முடியாது சார் அதனால் நான் பண்ண தப்புக்கு தயவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிடாதீங்க என்னோட குடும்ப மானமே போயிடும் சார் அப்படின்னு ரிசப்ஷன்ல இருக்கிற லேடி கெஞ்சுறாங்க உங்களை லாக் வச்சு விசாரிக்காம இருக்கணும்னா நீங்க அவங்கள பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்க மிகப்பெரிய கிரிமினல் வெளியில விட்டோம்னா என்ன ஆகும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ப்ரீத்தியோட அப்பாவை கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு சக்தியோட ஃப்ரெண்டு அட்ரஸ் என்கிட்ட இல்ல சார் ஆனா அவங்களோட போன் நம்பர் என்கிட்ட இருக்குது எப்பயாவது நமக்கு பணம் தேவைப்படுறப்போ அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களோட போன் நம்பரை மட்டும் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ற லேடி சொல்றாங்க கரெக்டா பிரீத்தியோட அப்பா மொபைல் போன் நம்பரை எடுத்து கொடுக்கறாங்க அங்க இருந்த சம கெத்தோட புண்ணிய சக்தியோட ஃப்ரெண்டு வெளியில கூட்டிட்டு வராரு இப்போ நமக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்குது எந்த நம்பரை வச்சு நம்ம அவங்கள எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி ஆகணும் உடனே பொண்ணியும் நீங்க போலீஸ் தானே அப்போ அவங்களோட போன் நம்பரை நீங்களே ட்ரேஸ் பண்ணி அட்ரஸும் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நீங்களும் என்ன போலீஸ் நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க பரவாயில்லையே நானும் நல்லா தான் நடிச்சிருக்கேன் போல அப்படின்னு சொல்றாரு இது கேட்டு பொண்ணே அப்போ நீங்க போலீஸ் கிடையாதா நான் போலீஸ் நினைச்சு பிரீத்தியோட அப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்கார் போல அப்படின்னு நான் உங்களை நம்பி கேம் வந்துட்டேனே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சக்தியோட ஃப்ரெண்டோ அந்த பிரீத்தியோட குடும்பம் எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீங்க எதுக்கு எனக்கு உதவி பண்றீங்க உங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு பொண்ணு கேக்குறாங்க அப்போ சக்தியோட ஃப்ரெண்டும் சக்தி சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா கண்டிப்பா பொண்ணு ஏத்துக்க மாட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே பிரீத்தியோட அப்பா என்கிட்ட பணம் வாங்கிருக்காரு அத குடுக்காம ஏமாத்திருக்காரு அதனாலதான் அவரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்றாங்க அந்த பணம்லாம் எனக்கு இப்ப தேவைப்படுது அதுக்காண்டிதான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த தான் நீங்களும் பிரீத்தியோட அப்பாவோட அட்ரஸ நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த தேர்னா வேகமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றாரு அந்த சூப்பரான பொய்யையும் பொன்னி நம்பிக்கிட்டாங்க இந்த போன் நம்பரை வச்சு பிரீத்தியோட அப்பாவை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பொன்னி கேக்குறாங்க என்கிட்ட இப்போ ஒரு ஐடியா இருக்குது அதை நான் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு சக்தியோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க லைட்டாக வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹலோ நான் பிரீத்தியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு பிரீத்தி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உங்கள் உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரீத்தி என்னனாலும் எங்களுக்கு தானே கால் பண்ணுவோம் இப்ப என்ன திடீர்னு உங்களை கால் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பிரீத்தியோட நிலைமை இப்போ வீட்டுல அவ கால் பண்ற நிலைமையிலேயே கிடையாது அதனாலதான் அவ மருந்த என் கிட்ட கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணியோட பிரச்சனை இப்ப வீட்டுல போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இந்த நேரத்துல பிரீத்தி மேல யாருக்கோ சந்தேகம் வந்துடக்கூடாது தான் பிரீத்தி என்ன அனுப்பியிருக்கா அவ ஃபோன் பண்ணால் பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால தான் உங்கள் நம்பரை என் கிட்ட கொடுத்து என்ன ஃபோன் பண்ண சொல்லியிருக்கா ஏன்னா இப்போ நிலமை அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஏற்கனவே நீங்கள் சந்தேகத்தால் கால் பண்ணி உங்கள் பொண்ணை மாட்டி விட்ட மாதிரி இந்த தடவையும் பண்ணிடாதீங்க அப்படி நீங்கள் நம்பலாட்டி நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களோட நம்பர் என்கிட்ட எப்படி கிடைக்கும்னு உங்க நம்பரை வேற எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரீத்தியை தவிர உங்க நம்பர் வேற யாருக்கிட்டையுமே இருக்காது பிரீத்தியோட அப்பாவும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இந்த பையன் சொல்றதும் கரெக்டு தானே அப்போ பிரீத்தி தான் இந்த பையனை அனுப்பிச்சிருக்கா போல அப்படின்னு நினைக்கிறாரு பிரீத்தியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ப வச்ச சக்தியோட ஃப்ரெண்டு பிரீத்தி அப்பா கிட்ட இருந்து எல்லா டேப்லெட்ஸ் லிஸ்டையும் வாங்கிக்கிறாரு நீங்க ஒரு தடவை உங்களோட அட்ரெஸ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா ஏன்னா பிரீத்தி என்கிட்ட சொல்லும் போது உங்களோட அட்ரஸ் என்கிட்ட கிளியரா சொல்லவே இல்லை வாய்ஸ் வேற பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு அதனால் பிரீத்தி கிட்ட அட்ரஸ் திரும்ப கேக்குறப்போ அவங்க உங்ககிட்டயே அட்ரஸ் கேட்க சொல்லிட்டாங்க இத பிரீத்தியோட அப்பாவும் நம்பி கேட்டு பிரீத்தியோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சு சக்தியோட ஃப்ரெண்டுக்கு அவங்க இருக்கிற லொக்கேஷனையும் அனுப்பி வைக்கிறாரு சக்தியோட ஃப்ரெண்டும் பொண்ணு கிட்ட இப்போ பிரீத்தியோட அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு பொன்னி சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பொன்னி சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ